மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் 18,800 சப்போர்ட் எடுத்து மேலே வரும்னு சொல்லிட்டு, அங்கேருந்து சரியாக 400 புள்ளிகளுக்கு மேலே அது வந்து மேலே வந்துடுச்சு. தொடர்ந்து 2 நாளாக ஏற்றமாக இருந்தது. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 18,800 டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. நிச்சயமாக நிஃப்டி வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக இல்லைனாலும், இப்போது 2 நாளாக கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் நிச்சயமாக அது வந்து மெதுவாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கினாலும் திருப்பி ஏறிடும். ஸோ அதனால் வந்து பேரிஷாக இருக்கும், 18,000 போகும், 17,000 போகும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சரிங்களா? வேணா வந்து உங்களுக்கு திரும்பி 18,800 பை ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து ரீட்டேஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஸோ போனுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பொறுத்த மட்டும் இல்லை, இங்கேருந்து மார்க்கெட் வந்து பையிங்கில் இருக்குது. இப்படி பையிங்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டில் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நிஃப்டியை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரெண்டு எப்போ முடியுதோ அப்போ நடுவில் கட் பண்ணிக்கலாம். மேபி இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 19,200 அது 19,000 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் காட்டும். ஸோ அப்படியே மார்க்கெட் ஏற ஏற உங்கள் ஸ்டாப் லாஸும் மாற்றிக்கிட்டே வரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நிஃப்டி பீஸ்லலாம் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். மார்க்கெட் நிச்சயமாக வந்து டவுன் சைடு வந்து லிமிட்டட் தான், அது நான் வந்து உறுதியாக சொன்னேன். அந்த இடத்துல 18,800 கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த இடத்துல வந்து முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். 20,000 இருக்கும்போதே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அங்கேருந்து திரும்புன்றத நான் உறுதியாக சொன்னேன், கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் 20,000 மேலே தான் வந்து டிசம்பரில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லோ இது வந்து இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷனில் ஒரு லோவஸ்ட் ப்ரைஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஃபார் இன்வெஸ்டருக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். ஸோ ட்ரேடிங் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த வீக்லி எக்ஸ்பைரி டேயில் முடிகிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுவும் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தொடாதீங்க. எக்ஸ்பைரி டேயில் இன்றைக்கி முடிய போதா அது அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்லாம் எடுக்கவே கூடாது. அது கண்டிப்பாக ஜீரோவில் தான் போகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு வாரம் தள்ளி இருக்க ஆப்ஷன்லையோ இல்லை ஒரு மாதம் எண்டு கடைசியில் இருக்க ஆப்ஷன்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் லாட்ஸ் கம்மியாக போட்டால் போனாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆப்ஷன் செல்லிங்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதில் நல்லா ரெகுலர் இன்கம்லாம் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.